படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரே நரம்பினே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. ஒரு தக்காளி கடையில் மூட்டை சுமக்கிற வேலை பார்க்கிறேன் என்றான். என்ன கூலி தருகிறார்கள் என்று கேட்டேன். பகலில் வேலை பார்த்தால் 1000 ரூபாய் தருவார்கள், இரவில் கண்விழித்து வேலை பார்த்தால் 1500 ரூபாய் தருவார்கள் என்றான். அவனுக்கு ஊதியம் கிடைக்கிறது, களைத்து போய் வருகிறான். ஏண்டா களைத்து கொண்டு வருகிறாய் என்று கேட்டேன். இப்பந்தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்னா, மகளுக்கு மாப்பிள்ள பார்த்துட்டேன், எங்க வேலை பார்க்கறான் அப்படின்னு கேட்டேன். தும்பாவில ராக்கெட் தளத்துல வேலை பார்க்கறான், என்ன சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். 1.5 லட்சம்னு சொன்னான். ஆகவே உழைத்தால் ஊதியம் உண்டு, ஆனால் உழைக்காதவனுக்கு ஊதியம் கிடைக்குமா? கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றான். ஒருவனுக்கு கொடுப்பதும் அவனுடைய குறிப்பறிந்து பழகுவதும் ஒருவனுடைய குணமாக இருக்குமானால் அவனுக்கு காலமே அவனுக்கு ஊதியத்தை தந்துவிடும் என்று வள்ளுவர் சிந்திக்கிறார். அவனுக்கு எது ஊதியம்? ஈதல் தான் ஊதியம். எது ஊதியம்? இசைபட வாழ்தல். அவனுடைய குறிப்பறிந்து பழகுவதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கிற ஊதியம். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கென்று அந்த நாளிலேயே சிந்தித்திருக்கிறானே. உயிருக்கும் உண்டு ஊதியம் என்று யார் சிந்திக்க முடியும்? மாண்புகள் வள்ளுவரை தவிர. நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.